69 ரன் வித்தியாசத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செம்மையான ஒரு வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச அப்புறமா நம்ம எம்எஸ் தோனி வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து இன்றைக்கி இந்த போட்டி வந்து டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீ மேட்ச்க்கான நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். முக்கியமாக வந்து பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் ரவீந்திர ஜடேஜாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு இரப்ஷனாக வந்துருந்தது. எதிர்பார்க்காத அளவில் ரவீந்திர ஜடேஜா வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணியிருக்காரு. உண்மையாகவே வந்து ரவீந்திர ஜடேஜாவால் இது முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஆச்சரியமாக வந்து அமைஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் கடைசி ஓவரும் வந்து ரவீந்திர ஜடேஜாவால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்பினேன். அதே அளவுக்கு வந்து ரவீந்திர ஜடேஜா 37 ரன் வந்து அடித்து விளாசினார் அந்த ஓவர். ஸோ உண்மையாகவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக வந்து இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை வந்து பேட்டிங்கில் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ இதனால் பவுலிங் அட்டாக்கும் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினேன். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்கும் நினச்சதை விட வேறு லெவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து ஜஹாரா இருக்கட்டும், ஜடேஜா வந்து 3 விக்கெட் எடுத்தார், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் வந்து ரொம்ப ரொம்ப பிரமித்தேன். அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் மறுபடியும் முதலிடத்தை பிடிச்சது நினச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து வந்து மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து முதலிடத்தை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ இதை நினச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்த போட்டியில் இன்னும் ஹெவியான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ் தோனி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.